ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிசிகுமார் சாட்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் இந்தியானா ஜோன்ஸ் அந்த டயலாக் டிஸ்னி. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 1944 செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற டைமில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ரேரான ஆன்டி பீசஸ் எல்லாம் ட்ரெயில் எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே மாட்டிகிட்டு இருக்க ஜோன்ஸும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ட்ரெயிலையும் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வரப்போ ஆர்கிமிடிஸ் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரேரான ஆன்டி கட்டீராங்கிற ஒரு டயலோட பாதி பீஸை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இதை ரொம்ப ஈகராக ஒரு வில்லன் வந்து பாதுகாத்துட்டு வந்திருப்பாரு, அவர்கிட்ட எடுத்துட்டு தப்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்ணியாகுது. ஹீரோ இந்தியானா ஜோன்ஸ் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்காரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டோட மக ஜோன்ஸ் கிட்ட அந்த ஆர்கிமிடிஸ் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டயலோட பாதி பீஸை கண்டுபிடிக்கிறது சப்போர்ட் பண்ணும்படி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரலாக வில்லனும் அந்த டயலுக்காக ஜோன்ஸை தேடிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்தியானா ஜோன்ஸ் அந்த டயல் ஆஃப் டிஸ்னி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா, ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள்.